குற்றவாளியா இந்த புடவை விஷயங்கள் எல்லாம் என்ன அபிப்பிராயத்தை கேட்காத அது நான் சொன்ன கூட நல்லா இருக்காது அம்மா எங்க குழந்தைங்க குழந்தை குழந்தை ஏ கணையா எங்க குழந்தைங்கடா அது வாசல்ல இருந்ததுங்க என்னடா வாசல்ல இருந்ததுங்க சி கேட்ட போய் கூட்டு வாடா இந்த படம் என்ன சண்டைக்கிற மாதிரி யாரும் பேசப்படாது குழந்தை வந்து அதுக்கு பிடிச்சது எடுத்துட்டு போக மிச்சம் தான் உங்களுக்கு என்னடி இது காலம் பார்த்தால ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு ஏ ஐஸ்கிரீம் தின்னுகிட்டு தனியா டைம் இருக்கா என்ன ஆசைப்பட்ட போது சாப்பிட வேண்டியதானே நீ பேசாம இரு அம்மா குழந்தை இது எதுமா பிடிச்சிருக்கு உனக்கு வெல்லோ நல்லா இருக்குப்பா அப்படியா அப்ப எல்லாத்தையும் எடுத்துக்க நீ தேங்க் யூ பா மத்த உங்களுக்கு வேற வாங்கி கொடு ஏப்பா கல்யாணம் எனக்கா இல்ல தங்கத்துக்கா ஏன்பா இந்த ஓர வஞ்சனே நாங்களும் உங்க பொண்ணுங்க தானே அப்பா எப்பவுமே இப்படித்தான் அதிர்ஷ்டசாலிங்கிறதுக்காக மத்தவங்க மனச ஏன் புண்படுத்தணும் அட்வொகேட் சாமிக்கே அட்ரஸ் பண்றியா மீனா யாரு ஸ்கூல் மிட்பா இங்க ஏன் வந்தா நோட்ஸ் கேட்டிருந்தேன் அது கொடுக்கறதுக்காக வந்தாரு யாரோ ஒருத்தர் வாசல நிக்க வச்சு பேச உங்களுக்கு என்ன தைரியம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி தெரிஞ்சது என்னப்பா தப்பு தப்பா அது என்ன பாரு பாரு சிவராமி பாத்தியா நீ பொண்ணு வளர்க்கிற லட்சணத்தை என்னப்பா இது போய் பெருசா எடுத்துக்கிட்டேன் மூடுவா எல்லாம் இப்படிதான் ஆரம்பிக்கும் அப்புறம் அது எங்க போய் நிற்கும்னு எனக்கு தெரியும் எல்லாரும் நல்லா கேட்டுங்க நீங்களா வாழ்க்கை கற்பனை பண்ணிக்காதீங்க இந்த நாடகம் நாவல் சினிமா மாதிரி வாழ்க்கை அமையணும்னு நினைச்சு ஏதாவது தப்பு தண்டா நடந்தது அத்தனை பேரும் வரிசை நிக்க வச்சு சுட்டு போடுவேன் ஜாக்கிரத தங்கம் என்னப்பா குழந்தை நான் ஒரு கேஸ் விஷயமா மெட்ராஸ் போனோம் என் பொட்டி பெடிங்களை எடுத்துக்க சொல்றியா தேங்க்யூ வணக்கம் சார் வணக்கம் உங்க கேஸ் விஷயமா தான் நான் மெட்ராஸுக்கு போயிட்டு இருக்கேன் நீங்க தேவைப்பட்ட ட்ரங்கால் போடுறேன் உடனே வந்து சேருங்க நல்லது குட் மார்னிங் சார் குட் மார்னிங் என் பேர் ராமு மதுரை வைகை இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொப்ரைட்டர் வைகை இண்டஸ்ட்ரீஸா சொக்கலிங்கம்னு ஒருத்தர் அதுக்கு சொந்தக்காரர் இருந்தாருல்ல எங்க அப்பா தான் சார் அட சொக்கலிங்கத்தோட மகனா நீ வெரி குட் வெரி குட் வா வா உட்கார் உட்கார் எப்போ சின்ன பையில இருக்கும் போது ஹாஃப் டிராயர் போட்டுருக்கும் போது பார்த்த இப்ப ஃபுல் பேண்ட் போட ஆரம்பிச்சுட்டேன் ஆமா கொஞ்ச நாளைக்கு முந்தைய உங்க அப்பா காலமாயிட்டார்ல ஆமா பிசினஸ் எல்லாம் எப்படி உங்க அப்பாவோட ஆசீர்வாதத்துல எல்லாம் நல்லா நடக்குது சரி மேற்கொண்டு பிசினஸ் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு இருக்கேன் அது விஷயமா தான் உங்களை பாத்து போறான்னு வந்தேன் என்ன செய்யணும் சொல்லு உடனே செய்யறேன் இந்த ஊர் மெயின் ரோட்ல உங்களுக்கு 100 ஏக்கரா பூமி இருக்குல்ல எஸ் அதுல ஒரு ஃபேக்டரி போடலாம்னு அபிப்பிராயப்படுறேன் நீங்க எப்படி குடுக்கறாப்ல ஐடியா இருக்கா ஓகே டேக் இட் குட் ஐடியா டு இட் குழந்தை இந்த பாருப்பா நம்ம ஊர்ல உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் நான் செஞ்சு தர்றேன் தேங்க்யூ வெரி மச் அப்பா மாமா என்ன அங்கே வேட்ட மிஸ்டர் ராமு மதுரை வைகை இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொப்ரைட்டர் நான் என் குழந்தை தங்கம்னு பேரு நான் செல்லமா குழந்தைன்னு கூப்பிடுறது இந்த வருஷம் பிஏ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கா ரியலி ஆமா கங்கிராச்சுலேஷன் தேங்க்யூ எனக்கு ஆண் குழந்தை கிடையாது அந்த குறைய தீக்க எனக்கு ஆணும் இவதா பெண்ணும் இவதான் குழந்தை நாளைக்கு நம்ம கண்ணீரை கூட்டு போய் மெயின் ரோட்ல இருக்கிற நம்ம நிலத்தை இவரு காட்டுவா ஆமா இப்ப நீ எங்க தங்குற நான் நேரா ஊர்ல இருந்து வர்றேன் இனிமேதான் ஏதாவது ஹோட்டல் பாக்கணும் ஹோட்டலா மூச் நோ 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 வெளியூர்ல இருந்து என்ன பார்க்க யார் வந்தாலும் சரி ஹோட்டல தங்க நான் அனுமதி கொடுக்கவே மாட்டேன் அதுக்கண்டு கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு கட்டிச்சிருக்கேன்ப்பா நீ நிம்மதியா அங்கே தங்கலாம் நான் கொஞ்சம் அவசரமா மெட்ராஸ் போனோம் ரெண்டு மூணு நாள் திரும்பி வந்துடுறேன்
இதுக்குள்ள நீ பிளாட் பாரு உனக்கு பிடிச்சா நான் திரும்பி வந்த உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுவோம் எப்படி வெரி குட் சார் கனையா ஐயா சார் கெஸ்ட் ஹவுஸ் கூட்டி போ நான் திரும்பி வர வரைக்கும் நல்லா கவனிச்சுக்கணும் கவனிச்சுக்க ப்ளீஸ் கோ சிவகாமி சிவகாமி இப்போ வந்துட்டு போனானே புள்ளையாண்டா யாரும் தெரியுதுல்ல யாருங்க நம்ம மதுரை சொக்கலிங்கம் இருந்தாருல்ல அவரோட மகனா என்ன பல்ல இருக்கிற உன் பொண்ணுங்களை யாரையாவது ஒருத்தி அவன் தள்ள கட்டலாம்னு பாக்குறியா அதெல்லாம் ஒண்ணு இல்ல சரி சரி டைம் ஆச்சு வரேன் பொண்ணே ரெடியாமா ரெடிப்பா என்னம்மா நான் மெட்ராஸ் திரும்பி வரும்போது உனக்கு என்ன கொண்டு சொல்றேன் ஒரு டஜன் நைலக்ஸ் போட வாங்கிப்பா வெரி குட் போட்டுமா டாடா டாடா கண்ணையா இந்த ஐயா ரெடியானாரு உடனே அந்த பொண்ணு எதிர்த்தாப்புல வந்துச்சு என்ன பாரு இங்க ஐயா எப்ப புறப்பட்டாலும் தங்கம்மா எடுக்க வரணும் அப்பதான் அவர் போற காரியம் ஜெயிக்கும்னு அவருடைய நம்பிக்கை ரொம்ப நாளா நடந்துட்டாரு அப்பா உங்க ஐயாவுக்கு எத்தனை பெண்கள் மொத்தம் நாலுங்க நீங்க பார்த்தது ஐயாவோட ரெண்டாவது பொண்ணு அஞ்சு பிறந்த அரசனும் ஆண்டியாவான்னு தெரிஞ்சுதான் நாளோட நறுக்குன்னு நிறுத்திட்டார் போல இருக்கு ஏப்பா உங்க ஐயா நிறைய பணம் வச்சிருக்காருல்ல அள்ளி அரைச்சாலும் அஞ்சு தலைமுறைக்கு காணுங்க எதுக்காக அள்ளி அரைப்பானு அதான் நாலு பெண்கள் இருக்க போதாது ஐயா நீங்க இந்த ரூம்ல தங்குங்க அதுல ஐயாவோட வாடிக்கைக்காரவங்க ரெண்டு பேர் தங்கி இருக்கிறாங்க குளிச்சதே டிஃபன் கொண்டாரு நீ தெரிஞ்சுகிட்டது இவ்வளவுதானா அடி பைத்தியம் அப்பா அப்பவே திட்டம் போட்டார் என்ன திட்டம் ராமுவை மாப்பிள்ளையாக்கிக்க நான் அப்பவே நினைச்சேன் உண்மையாவா உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம் சொல்லியா தெரிஞ்சுக்கணும் ஒரு கோடி கட்டினா போதாது அப்படி ஒரு எண்ணம் இல்லன்னா தங்கத்தை விட்டு ராமுவை கூட்டிட்டு போக சொல்லுவாரா அதானே ஐயாவுக்கு எடுத்த காட்டா அம்மாதான் போகணுமா கண்ணீர் போதாது சோழியன் குடுமி காரணத்தோட ஆடி இருக்கு அப்பா நமக்கெல்லாம் காதலை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவ ஒருத்திக்கு மட்டும் தான லைசன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படி எல்லாம் சொல்லாதடி நீ ஒரு மக்கு வேணும்னா பாரு தங்க இப்ப ரூம்ல இருக்கவே மாட்டா வா எழுந்திரு காட்ட பாத்தியா நான் என்ன சொன்னேன் இப்ப ஹீரோயின் எங்க இருப்பா தெரியுமா எங்கடி இருக்கா ஹீரோவோட காதல் சீன்ல நடிச்சிட்டு இருக்கா வாங்க காட்டுற என்ன இருந்தாலும் ஒரு கன்னி பொண்ணு அண்ணியனோட அரைக்கி அதுவும் இந்த ராத்திரி நேரத்துல வந்தா உலகம் என்ன சொல்லும் கன்னி பொண்ணுக்கு அண்ணியின் மேல காதலன்னு சொல்லும் வேண்டாம் நீ போயிடு உன் சகோதரிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு அந்த மொக்கெல்லாம் தூக்கத்துல சுக்கி போய் கிடக்கு அது சரி உங்க அப்பாவுக்கு தெரிஞ்ச என்ன நினைப்பாரு ஒண்ணு தப்ப நினைக்க மாட்டாரு என் மேல எங்க அப்பாவுக்கு உயிர் ஏங்க என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த கேள்விய நாள்ல உங்ககிட்ட கேட்கணும் உயிருக்கு மேல நேசிக்கிறேன் துப்பறி வேலைய பாக்குறீங்க போட்ட என்ன பாரு ஒட்டு கேட்கும் பெண்களே உணவு பார்க்கும் கண்களே ஒட்டு கேட்கும் பெண்களே உணவு பார்க்கும் கண்களே ஒன்னு ரெண்டு மூணு என்றே எண்ணும் முன்னே எழுங்களேன் ஒன்னு ரெண்டு மூணு என்றே எண்ணும் முன்னே எழுங்களேன் புத்தி என்ன
ரொம்ப பிடிச்சிருக்கு. இத நான் விட போறது இல்ல. அப்போ அப்பா வந்ததும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு ஆக வேண்டியது கவனி. ஆனா உங்க அப்பாவோட அபிப்ராயம் எப்படி இருக்குமோ? எல்லாம் நல்ல விதமா தான் இருக்கும். அப்பாவுக்கு உங்க குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமே. தெரிஞ்சவங்க கிட்ட தான் ஜாக்கிரதையா பிசினஸ் பண்ணணும். இந்த இடத்துக்கு நியாயமா எவ்வளவு கொடுக்கலாமோ அதை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். கண்மூடி திறக்கிறதுக்குள்ள என்ன ஒரு கண்டத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. இதுக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேன்? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் காப்பாத்தினது உங்களை இல்ல, என்ன? புறப்படுங்க போலாம். Mr. Ramu.
செல்லம் கொடுத்தாரே அந்த தைரியம் தானே உனக்கு. ராமு என்ன யோசிக்கிற,
ஏன் பேசாம இருக்கற? அம்மா அந்த ஒண்ணு மட்டும் என்னால முடியாதுமா? ஏன் முடியாது? நான் கல்யாணம் ஆனவேப்பா. ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ராமு இன்னும் எத்தனை கல்யாணம் வேணும்னாலும் நீ செய்துக்கலாம்ப்பா. ஆனா இவ பெண்கள் வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரே ஒரு தடவைமாப்பா நடக்க முடியும். அம்மா நான் தங்கத்து கல்யாணம் செய்துக்கிறேன். ஆனா என் மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ராமு இந்த நிலையிலேயே மனைவி கிட்ட ஒரு வார்த்தை சொல்றேன்னு சொல்றவாரு. அதுக்காக நான் உன்னை பாராட்டுறேன்ப்பா. நீ உன் மனைவி கிட்ட எந்த அளவு பாசம் வச்சிருக்கேங்கிறது என்னால புரிஞ்சுக்க முடியுது. நிச்சயமா தங்கத்துக்கு வாழ்வு கொடுப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்பா தங்க கொஞ்ச நாள் உங்க வீட்டுல இருக்கட்டும், நான் ஊருக்கு போய். முடியாது, இனி ஒரு நிமிஷம் கூட அவன் இந்த வீட்டுல இருக்க நான் அனுமதிக்க மாட்டேன். அம்மா உனக்கு ஞாபகம் இல்ல, அன்னைக்கு தன் கூட படிக்கிற பையனோட உன் தங்கச்சி சும்மா பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்து உங்க அப்பா எல்லாரையும் சுட்டு கொன்னுடுவேன்னு சொன்னாரு. அப்படிப்பட்டவர் ஊர்ல இருந்து திரும்பி வந்து உன்னை பத்தி கேள்விப்பட்டாருன்னா என்ன நடக்கும்? இந்த விஷயம் ஊர் உலகத்துக்கு தெரிஞ்சா மத்த மூணு பெண்களுக்கும் கல்யாணம் நடக்குமா? அவங்க கதி என்ன ஆகிறது? செய்யற நல்ல காரியம் அந்த தலைமுறையோட மறந்து போகும், ஆனா அவ செய்யற தவறு பல தலைமுறைக்கு அவ வம்சத்தையே பாதிக்கும். போதுமா போது, என்னால யாருடைய வாழ்க்கையும் கெட வேண்டாம், என்னை விட்டுடுங்க, நான் எங்கேயாவது தொலைஞ்சு போறேன். அம்மா நான் தங்கத்தை கூட்டிட்டு போறேன். இருங்கப்பா. இதுல ஒரு துணிமணி நாக போதுமான அளவுக்கு பணம் எல்லாம் இருக்கு. இதுதம்மா நான் உனக்கு கொடுக்கக்கூடிய சீதனம். ராமு இந்தம்மா என் மனைவி கிட்ட அனுமதி வாங்கி சீக்கிரம் இந்த தாலியை தங்கத்து கழுத்துல கட்டுறேன். என்ன நம்பலாம்? நம்புறேன்ப்பா, உன்னை நம்புறேன். அந்த நம்பிக்கையில தானே அவளை உன் கூட நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். தங்கம் உங்க அப்பாவுடைய கௌரவம், இந்த குடும்பத்தோட மானம், உன் சகோதரிங்க வாழ்வு இதெல்லாம் காப்பாத்தப்படணும்னா நீ மறுபடியும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க கூடாது. அம்மா இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னை கைகழுவியாச்சு. அதை மட்டும் சொல்லாதே அம்மா, அதை மட்டும் சொல்லாதே. என்னைக்கு அவரோட மனைவி தான் வாழ்க்கையில உனக்கு பங்கு தர்றாளோ அன்னைக்குதான் இந்த வீட்டுல நீ அடி எடுத்து வைக்கலாம். அதுவும் அவளோட. ராமு என் மகளை உன் கையில ஒப்படைக்கிறேன், அவ எதிர்காலமே உன் கையில தான் இருக்கு. நில்லுங்க, வாசல் பக்கமா இல்ல பின் பக்கமா போங்க. உலகம் அறிய உன்னை சீரும் சிறப்புமா வாசல்ல நிறுத்தி வழி அனுப்பி வைக்க எனக்கு கொடுத்து வைக்கலம்மா. எந்த தாய்க்குமே இப்படி ஒரு நிலைமை ஏற்படக்கூடாது, ஏற்படவே கூடாது. தெய்வமே இந்த நிலைமையில நான் வேற என்ன செய்ய முடியும்? சீக்கிரத்துல மத்த பெண்ணுங்க கல்யாணத்தை முடிச்சதும் தங்கத்தை பத்தின உண்மையை கனவத்தை சொல்லிடுறேன். அது குறிச்சு என்ன பண்ணிட்டு ஒரு பையன் வேலை செய்யறான், அவன் திருப்பரங்குண்டத்துல தான் குடியிருக்கான். திருப்பரங்குண்டத்திலே உனக்கு ஒரு வீடு பார்த்து உன்னை அங்கேயே குடி வச்சிடல. பாலுவோட தாயா உன்னை ஜாக்கிரதையா கவனிச்சுக்குவாங்க. சீக்கிரமா எல்லாத்தையும் சரிப்படுத்திடு. நெக்லஸ் அறந்து போச்சே, பட ஊர்ல போய் சரிப்படுத்தி.
இப்பதான் வந்தேன். எப்படி வந்தீங்க? டாக்ஸில வந்தேன். எங்க நீங்க வரதா ட்ரங்க் ஓனர் சொல்லிருந்தா ஸ்டேஷனுக்கு கார் அனுப்பிச்சிருப்பல்ல. ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒழுமில்லை. முகத்துல சோர்வு தெரியுது. எங்க போன காரியம் நடக்கலையா? பாத்தீங்களா பாத்தீங்களா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். எங்க இதுக்கு போய் கவலைப்படுறீங்களே? அமைய வேண்டிய இடம் நேரம் வந்தா அமைஞ்சே தீரும். வாங்க குளிச்சுட்டு சாப்பிடு. அப்பா ஊர்ல இருந்து யாருக்கு என்ன பண்ணிட்டீங்க? சாரிப்பா மறந்துட்டேன். ஏப்பா மறந்துட்டீங்க? அப்பாவ தொந்தரவு பண்ணாத, சாயங்காலம் வரும்போது வாங்கிட்டு வருவாங்க. கீழே இறங்க. ஏடி தாலிகே, என்ன மருமாப்பிள திடீர்னு திரும்பி வந்துட்டாரு? அதுவும் டாக்ஸில. போன காரியம் குதிரல போல இருக்கு. அது உனக்கு எப்படி நான் தெரியும்? அவர் மகன்தான் சொல்லுங்க. இதா பாருடி, டெய்லர் டேப்ப வச்சுதான் துணி அளப்பான். ஆனா உங்க அம்மா ஐலாண்டா இருக்காள, அவ ஒரு ஆளுடைய முகத்தை வச்சே அளந்துருவான். வந்ததும் ஆரம்பிச்சுட்டியா? ஏமா அவர் எப்ப வருவார்னு காத்துட்டா இருக்க? நான் காத்துட்டு இருந்தேன். இங்க பாடி உன் பிள்ளைதான், அப்ப அதை வாங்கிட்டு வருவாரு, இதை வாங்கிட்டு வருவாருன்னு நாய்க்குட்டி மாதிரி நாக்க நீ ஏட்டிக்கிட்டு காத்துக்கிட்டு கிடந்தான். அவர் என்னடான்னா வறண்ட மனுஷன் மாதிரி வெறுங்கைய வச்சுக்கிட்டு வந்தாரு. ஏமா ராமநாதபுரம் போனாரு, கேவலம் ஒரு கட்டு பணங்க கூட கிடைக்காமடி. அம்மா அவர் ஏதோ ஞாபகத்துல. அதனடிமா ஏதோ ஞாபகம்? உன் புருஷனுக்கு குடும்பத்தை பத்தி ஞாபகம் இருந்தா குழந்தைக்கு ஒரு சூட வெள்ள மிட்டாய், உனக்கு ஒரு முழ கதம்பா, எனக்கு பக்கோடா பிடிக்கும். வாங்க வந்துருப்பாரு. ஏமா உனக்கு பக்கோடா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அவருக்கு தெரியுமா? குடும்பத்துக்கு தலைவர்ல இருந்தா மாடு வைக்க திங்கறதுல இருந்து மாமியார் சோறு திங்கிற வரைக்கும் சகலத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். என் புருஷனும் தான் இருந்தாரு. இப்படியா வீட்டை விட்டு வெளியே போனார்னா என்னைக்காவது வெறுங்கையோட வந்திருக்காரா? நாகப்பட்டினம் ஒரிஜினல் மிட்டாய் கடையில இருந்து சுத்தமான பசுனை சொட்ட சொட்ட ஒரு வீச அல்வாவும் சுட சுட பத்து பட்டலம் பக்கோடா இல்லாம வந்திருக்காரா? உனக்கு ஞாபகம் இல்ல? ஓ ஐயோ பாவம், அப்படியே அவர் வெறுங்கையோட வந்திருந்தா நீ அவரை சும்மா விட்டுருப்பியா? இல்ல பாபா. வணக்கம் சார். துப்பணமா பெரிய மனுஷன் பண்ற வேலையா? அது வெளியே வரும்போதே தொட்டி வச்சிருக்கல இங்க துப்புன்னு, அங்க விட்டுட்டு இங்க வந்து ஏன் துப்புற? யார பாக்கணும்? மேனேஜரை பார்க்கணும். இது முதலாளி ரூம், மேனேஜர் அங்க இருக்காரு. அது தெரியல உனக்கு? கிருஷ்ண பியூனா தூவான் எல்லாமே மேனேஜரா? இந்த மேனேஜர் கிருஷ்ணமூர்த்திக்கு வேற வேலை கிடையாது, காலங்காத்தால கும்பல் சேர்த்துக்கிறான் சீட்டாண்ட. மார்னிங் சார். மார்னிங் பாலு சார். தங்கத்துக்கு எந்த குறையும் இல்லாம நீதான் பாத்துக்கணும். கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க சார், எங்க அம்மா கூடவே இருக்கிறாங்க. தங்கம்மா பக்கத்திலேயே இருந்து வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அதோட எனக்கும் வாடகை இல்லாத வீடு கிடைச்சு போச்சு. உங்க அவுட் ஹவுஸ் தான், உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா நானே என் சம்சாரம் காலி பண்ணிடுறேன். அப்படி இல்ல ஒண்ணு, அப்ப கண்டினியூ பண்றோம். பாலு என்கிட்ட உனக்கு இருக்கிற அன்பு, உங்ககிட்ட நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, இத வச்சுதான் இந்த பெரிய ரகசியத்தின் பொறுப்பையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கேன். அந்த நம்பிக்கையை நிச்சயம் காப்பாற்றுவேன் சார். பாலு உங்க அம்மாவுக்கு என் மாமியார நல்லா தெரியும். பேச்சு பிராக்கள் தங்கத்தை பத்தி அதான் உளறி வைக்க போறாங்க. ஒரு வார்த்தை கூட வெளியே வராது சார், அவ்வளவு ஸ்ட்ராங்கா வேலி கட்டி வச்சிருக்கிறேன். குழந்தை குழந்தை வந்துட்டீங்களா? நினைச்சேன் யாரும் தொடப்படாது. குழந்தை எடுத்துக்கிட்டு போக மிச்சம் இருந்தா உங்களுக்கு இல்ல, அது கூட கிடையாது. குழந்தை சிவகாமி. குழந்தைங்க என்ன பேசாம இருக்கிற? மீனா மோன சரசு எங்க நீ? குழந்தை என்ன எல்லாரும் மோனம் நிக்கிறீங்க? ஏய் கண்ணையா எங்கடா குழந்தை, என்ன ஆச்சு? தங்க எங்களுக்கெல்லாம் கூட தெரியாம ராமேஸ்வரத்துக்கு பிக்னிக் போனப்போ அந்த புயல் இருக்கா? அந்த புயல்ல சிக்கின தங்கம் திரும்பி வரவே இல்லைங்க. தங்கம் திரும்பலையா?
என் தங்கம் திரும்பி வரலையா? யாரை கேட்டாலும் நான் ஊர்ல இல்லாத சமயம் எப்படி நீ அவன் தனி அனுப்புறான்? காணும் சொல்லி எல்லாரும் மர மாறி நிக்கிறீங்களே, எங்கயாவது தேடி பாத்தீங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாங்க, காணும் காணலையா? என் தங்கம் காணலையா? டிரைவர் பெரிய வண்டி. ஒரு சொற்ப நேர சூறாவளி என் வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு. எங்க அப்பா என்கிட்ட சொல்லாம பக்கத்துல இருக்கிற கடைக்கு கூட போக மாட்டார். ஆனா அவருக்கு தெரியாம எவ்வளவு தூரம் வந்துட்டு எப்படிப்பட்ட துரோகம் பண்ணிட்டு. தங்கம், தங்கம், இந்த கடிகாரத்தை பாரு. இதுல இருக்கிற முள்ளு முன்னோக்கி போய்கிட்டே இருக்கே தவிர பின்னோக்கி வர்றதில்லை. கடிகார நேரத்தை மட்டும் காட்டல, காலத்தை கடந்து போய்கிட்டே இருக்கணுங்கிற தத்துவத்தையும் நமக்கு காட்டுது. அதே மாதிரி இனிமே நடக்க வேண்டியதை பத்தி தான் நம்ம யோசிக்க. எங்க என்னை பத்தி அவங்க கிட்ட சொல்லிட்டீங்களா? தங்கம், சந்தோஷ செய்தியை சீக்கிரம் சொல்லணும், துக்க செய்தியை கொஞ்சம் தாமதமா சொல்லணும். ஆனா இந்த செய்தியை எப்ப சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஜானகி ரொம்ப நல்லவங்க, மங்களம்மா சொன்னாங்க. ஆமா தங்கம், ஜானகியோட மனசு எந்த சலனமும் இல்லாம தெளிவா தேங்கி நிக்கிற தடாகம் மாதிரி. அந்த தடாகத்துல கல்ல போட்டு அவங்க அமைதி கெடாம பாத்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை. அவங்க ஆட்சி செலுத்துற உங்க இதயத்தை அப்படியே முழுசா எடுத்துக்கணுங்கிற பேராசை எனக்கு கிடையாது. உங்க உள்ளத்துல ஒரு ஓரத்துல எனக்குன்னு கொஞ்சம் இடம் கிடைச்சா போதும். உங்க மனைவிங்கிற பேரோட நான் மதிப்பா வாழ்ந்துக்கிறேன். கிடைக்குமா? உனக்கு சேர வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டிய உரிமையை நான் எப்போ கொடுத்துட்டேன். ஆனா சொல்ல வேண்டிய விட்டு தான் என்ன சொல்லல, அதையும் சீக்கிரம் சொல்லிட்டேன். பாத்தியா, நான் மறந்தி போயிட்டேன். நாளைக்கு என்னுடைய பிறந்த நாள். அப்படியா? எங்க நாளைக்கு காலையில என் கையால டிஃபன் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஓ எஸ், நிறைய கொடு, நானும் நிறைய சாப்பிடுறேன். நீ மத்தியானம் என்ன சாப்பிட்ட? என்ன சாப்பிடு? ஒண்ணும் சாப்பிடல, பட்டினி. இஸ் இட் பட்டினியா? ஏன் அப்படி? பசி இல்ல. இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. மங்காமா, டிஃபன் எடுத்து வைங்க. கமான், கமான். அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே ஆடாதே ஆடாதே. அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே ஆடாதே ஆடாதே. அந்த ஆட்டமும் பாட்டமும் குடும்ப பெண்ணுக்கு ஆகாதே ஆகாதே ஆகாதே. அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே 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 ஆடாதே. போட்டி சிவக்க வேணும் பத்தினி பெண் உதடு, கண்ட சாயத்தை பூசி வாய திறந்தா பணத்துக்கு கேடு. கொத்து மஞ்சளை கோழச்சு போட்ட முகத்தையும் பாரு, அதில் மாவை அரைச்சு பூசி இருந்தா சகிக்கல்ல பாரு, ஆஹா சகிக்கல்ல பாரு. கூந்தலுக்கேத்த பூவச்சோடி அழகு பார்க்கணும், நல்ல குடும்ப பெண்ணும் இருக்கணும். அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே 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 ஆடாதே.
போட்டு ஆட்டத்தினாலே கோவலன் கெட்டானே அவன் மங்கள மங்கை கண்ணகி பெண்ணை மறந்து போனானே சுட்ட பிறகு புத்தி பொறந்து சட்டியை விட்டானே அவன் பட்டதுக்கெல்லாம் காரணம் இந்த நாட்டியம் தானே வண்ண மயில்களில் சின்ன குயில்களில் பெண்ணும் ஒரு ஜாதி அவள் ஆடுத்தீரிவதும் பாடி பறப்பதும் இயற்கையின் நீதி கண்ணு கழகான பொண்ணு முகம் தான் வெண்ணிலவில் பாதி அதை கட்டுப்பாடு அந்த காலச்சேரி அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே 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 கெடுத்ததுக்கெல்லாம் குறுக்கே விழுந்து கெடுக்காதே கணக்கு வாட்டப் டாக்டர் ஒண்ணும் இல்ல டேய் லேசர் அத்த குறி எனக்கு டெலிபோன் பண்ணல நான் தான் டெலிபோன் பண்ணனே டெலிபோன் பண்ணே ஆபீஸ் விட்டு அப்பே போயாச்சுன்னு வாட்ச்மேன் சொன்னான் ஓ டாக்டர் ஏன் இன்ஜெக்ஷன்ஸ் போட்டிருக்க அவங்கள உணர்ச்சி வச்ச பிராம பாத்து நான் வரேன் ஜனகி என்னம்மா ஒண்ணும் இல்லைங்க லேச மயக்கம் என்னத்த லேச மயக்கம் அம்மா பேசாம இருக்க மாட்டேன் என்னத்த பேசாம இருக்கிறது பெத்த தாய்கிட்டே தான் மறைக்கிறேன் கட்டின புருஷன் கிட்ட கூடவா என்ன நடந்தது ஒண்ணும் இல்ல உங்க கோட்டு பையில ஒரு நெக்லஸ் இருந்தது அதுல தாங்க எழுத்து இருந்தது அத பார்த்துட்டு என் பொண்ணு ராசாத்தாழு கொட்டின மாதிரி எங்க வீட்டுக்காரர் கொண்டு பையில இந்த நெக்லஸ் எப்படி வந்தது இதுல என்னமோ இருக்கு அப்படின்னு ஆட்டா போட்டான்னு அலற ஆரம்பிச்சுட்டா ஏமா நெக்லஸ் பாத்துட்டு நீ போட்ட கூச்சல தானே எனக்கு மயக்கம் வந்தது எது எது ஓஹோ இதுக்கெல்லாம் உங்க அம்மா தான் காரணமா ஒண்ணு இல்ல ஜானகி அந்த நெக்லஸ் ரிப்பேர் பண்றதுக்காக என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொண்டு வந்தார் அந்த டிசைன் நல்லா இருந்தது அதே மாதிரி உனக்கு ஒண்ணு செய்யலாம்னு வாங்கி வச்ச மறந்து ஏமா என்னமோ பெருசா கதை கட்டினி பாத்தியா போடி பைத்தியம் ஆம்பளைங்க குள்ளுகளுக்கு அஞ்சாம போய் சொல்றதே பொண்டாட்டிக்கிட்டதான் தெரிஞ்சு இடத்தையே சிம்பரோகமா மாத்த போற மல்லிப்பூ தூவி நான் தூங்குற மாதிரி நடிப்பேன் அவ வருவா மல்லிப்பூ மனத்துல அப்படியே மயங்குவா என்ன நெருங்குவா இது தருவா மன்னத ராஜா மல்லிப்பூ படிக்கையா கெட்ட கேட்டுக்கு என்னையா தூக்கமா இல்ல ஏக்கம் அபயம் இந்த மல்லிப்பூ உனக்கு மணக்கலையா மணக்கு அதுக்கு என்ன அந்த மனம் மனசுல ஒரு கிழுகிழப்பு உண்டாக்குறியா உண்டாக்கு அதுக்கு என்ன என் மேல உனக்கு ஒரு இதுவே வரலையா வருது வருது சீக்கிரம் வரட்ட என்ன வருது ஆத்திர வருது ஆசை வரலையா அது ஏன் வருது அப்படியே வந்தாலும் நான் சும்மா விட்டுடுவேனா அந்த ஆசைய அடிச்சு அடிக்க மாட்டேன் அபயா இந்த பாத்தியா மூணு தலான் இருக்குது ஒண்ணு உனக்காச்சு ஒண்ணு எனக்காச்சு இந்த ரெண்டு நாள இன்னொன்னு வந்துச்சு இல்ல இந்த தலானி வீணாக்குறதா கண்டி நம்ம பேரை சொல்ல நம்ம கடல் எல்லாம் அடிக்க நமக்கு ஒரு குழந்தை வேண்டாமா குழந்தையா ஐயோ 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 இறங்க இறங்கி என்ன ஆகும் குழந்தைக்கு போவோம் அடி பாவி குழந்தை ஆசையா கிடையாது உனக்கு என்னை அகற்ற இந்த ரேட்ல நீ போன அப்புறம் நான் கோவரனா மாறி மாதவி வீட்டுக்கு போயிடுவாமா என்னது சின்ன வீட்டுக்கு மாத்திருவேன் என் இடத்த அப்போ உங்க ஐயா வாடை உனக்கு அடிக்குதா மல்லிப்பூ வாடை உனக்கு அடிக்கல ஐயா வாடை எனக்கு அடிக்காதா சரி இன்னொரு வீடு தயார் பண்ணி அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு நடி பண்ணுவே புருஷன் இன்னொரு வீட்டுக்கு போயிட்டாரு தற்கொலை பண்ணிக்குவியா கொலை செய்வேன் ரெண்டாவது உண்டாட்டிவா ஆமா இப்பதான் தெரியுது உனக்கு என் மேல எவ்வளவு காதல் இருக்குது இல்ல இல்லையா அவளையும் கொன்னுட்டு உன்னையும் கொன்னுடுவேன்
என் பிறந்த நாள் அதுவுமா நான் கண் முழிச்சோன்னு என் ஜானகி தேவியோட தரிசனம் கிடைச்சிருக்கு. அம்மா தேவி, நான் நீண்ட நாள் வாழணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா. மீனாட்சி தாயே, தேட கிடைக்காத என் தெய்வத்தின் ஆயுசோடு இந்த ஏழையின் ஆயுசும் ஒண்ணு சேரும். 100 வருஷம் வாழணும்னு அவரையும் நிறைஞ்ச மஞ்சள் குங்குமத்தோடு நிம்மதியா கண்ணை மூடணும்னு என்னையும் ஆசீர்வாதம் பண்ணுமா. ஜானகி, நீ என் பக்கத்தில் இருக்கும்போது 100 வயசு இல்ல, 1000 வயசு நான் உயிரோட இருப்பேன். நீ எப்படி அங்க வந்த? என்னடா, நான் கேக்குற உங்க அம்மாட்ட பதில் சொல்றேன். ஏண்டா, உங்க பாட்டி சொல்லி கொடுத்தாங்களா? கேட்டியா? உங்க அம்மா குழந்தைக்கு புத்தி சொல்றேன். வாடா, வேணாம், வாங்க சீக்கிரம். என்ன தச்சு ஸ்நானம் பண்ணு, போடா, எழுதி சோடு. பூஜையில வச்சா பொம்மையும் விக்கிரகம் தானே? அதப்படிங்க, பொம்மை பொம்மை தான், விக்கிரகம் விக்கிரகம் தான். விளையாடுறதுக்குன்னு செய்யப்படுறது பொம்மை, வழிபடுறதுக்குன்னு உருவாக்கப்படுறது விக்கிரகம். அதுவும் என் இதய தெய்வம் ஸ்ரீராமனுக்கு பக்கத்துல சீதையை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. அப்படி இருந்தாலும் நான் அனுமதிக்கவே மாட்டேன். கும்பிடுங்க. போதுமா, போதும். பிறந்த நாளும் அதுவுமா வயிறு நிறைய சாப்பிடணும், அப்பதான் வருஷம் பூரா நல்லா சாப்பிட முடியும். என் வயிறு தான் நிறைஞ்சு போச்சே. என் மனசு நிறையலையே, வழக்கத்தை விட கம்மியா தான் சாப்பிட்டுருக்கீங்க. சாப்பிடுங்க. எவ்வளவுதான் வயிறு நிறைய சாப்பிட்டாலும் இன்னும் சாப்பிடணும்னு நினைக்கிறது. இந்த உலகத்திலேயே 10 மாசம் சிவந்து பெத்த தாயும் 3 முடிச்சு போட்டுக்கிட்ட மனைவி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இந்த உலகத்திலேயே எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், அதுதான் உன்னுடைய அன்பு. சரி சரி, சாப்பிடுங்க. நாளைக்கு காலையில என் கையால டிஃபன் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல முடியும், அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க, சாப்பிடணும். நீ எதுக்கும் ஆபீஸ்க்கே சாப்பாடு அமைச்சிரு, நான் பாத்துக்கிறேன். நீ வேண்டாம், நான் அடிச்சுக்கிறேன். இப்படி கையை ஆட்டிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு பொம்மை மாதிரி நின்னா போதுமா? வேற என்னம்மா செய்யணும்? உன் புருஷன் வழக்கத்துக்கு விரோதமா இப்ப எல்லாம் சீக்கிரமா வீட்டை விட்டு புறப்பட்டு நேரம் கழிச்சு வர்றாத? என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டாத்தானே? என்னமா நேரத்துதான் கட்டிக்கிட்ட மாதிரி புருஷனை பார்த்து பார்த்து சொக்கி போய் நிக்கிறிய. எத்தனை வருஷம் ஆனாலும் அம்மா, கல்யாணமாயி பல வருஷங்கள் ஆனாலும் கணவனும் மனைவியும் புதுமண தம்பதிகளாகவே இருக்கணும். அப்படி இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். குடும்பம் உருப்பட்டாப்ல அடி அம்மா, ஒரு மாதிரி இல்லாத திருமாவளவன் ராசா டிரைவர் இல்லாம காரை ஓட்டிக்கிட்டு போறாரே. ஏ, டிரைவர் இல்லாம காரை ஓட்டிக்கிட்டு போற ஆம்பளைல நம்பவே கூடாது. இத பாரு, புருஷனுக்கு பொஞ்சாதி காலை பிடிச்சு விட்டா மட்டும் போறாது, அவரை கைக்குள்ளே அடக்கி வச்சுக்கிட்டு. என் புருஷனை நான் எப்படி வச்சிருந்தேன்? அப்பா, என்னடி பாவம், உங்க அப்பா நான் கிழிச்ச போட்ட என்னைக்காவது தாண்டது உண்டா? முடியுமா? சலவைக்கு அழுக்கு துணிய போடுறதா இருந்தாலும் அடி அயிலே துணிய அழுக்கு கூடையில போடவா இல்ல இன்னொரு தரம் உடம்புல போட்டுக்கவான்னு கேப்பாரு. அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? அழுக்கு கூடையில போடுங்கன்னா நானாவது சொல்றதாவது? அப்படி சொல்லிட்டா அப்புறம் எனக்கு என்னடா வெயிட் இருக்கு? பரவாயில்ல, வெள்ளையாதான் இருக்கு, இன்னும் 2 நாள் போட்டுக்குங்க. அப்படி அலட்சியமா பதில் சொல்லுவேன். இப்பதான் புரியுது, அழுக்க போட்டு போட்டா உங்க புருஷன் ஆயுள் குறைஞ்சு போச்சுன்னு. தாங்க வேண்டிய வயசாது, தாய வேண்டிய உடம்பாது. அதை ஏண்டா கேக்குற? தனியும் புதனும் என்ன தேய்ச்சிக்கிட்டு நின்னாருனா அந்த கருப்பு உடம்புக்கும் அழுக்கும் கடன் கெடுத்த கருளாகட்ட மாதிரி சும்மா மினுமினுமினுமினு இருப்பார். மாறாத இருந்தா அப்படி இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லிக்காம போக்க.
சொல்லாமையே செஞ்ச விஷயம். நானே ஐயா கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லடா அவர் அப்படியே புறப்பட்டு போயிட்டார். என்னங்க என்னைக்கு இல்லாம இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு சீக்கிரம் புறப்பட்டு இருக்காரு? என்ன கேட்டா இதோ எஜமானிமா பக்கத்துல நிக்கிறாங்களே கேள சொல்லி சும்மா இருமா. ஏண்டா நேற்று சாயங்காலம் ஐயா ஆபீஸ் விட்டு எத்தனை மணிக்கு வீட்டுக்கு புறப்பட்டாரு? அந்த விஷயத்துல வெள்ளக்காரன் கேட்டா போங்க. 459 அடிக்குது நாக்காலி விட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு. 5 அடிக்குது கார்ல வந்துகிட்டே இருக்காரு. 5 மணிக்கு புறப்பட்டாரா? அப்புறம் எங்க போனாரு? வேற எங்க போவாரு? கழுத கட்டா குட்டிச்சவரு தங்கம் Morning. Happy birthday to you. Many more happy return. Thank you very much. ये उल्लू लेटे? अरे काट के टुकड़े बनी काक का वकील बनी तनी इन बोर्ग आदरणीय लता लेट. इंदा ये नुडे परंपराल परी. ये नहीं है? पार. Oh, so beautiful. रोमन अल्लर. ये उल्लू लेका? हाँ माँ. இதே மாதிரி அவங்களுக்கு வாங்கிட்டேன். ஒரு நிமிஷம் இத வந்து எங்க போற? உங்களுடைய பிறந்த நாளுக்கு என்னுடைய பிரசன்ட் இந்த ஆளு. என்னது? பிரிச்சு பாருங்களேன். ஆ நைஸ். அதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. கண்டுபிடிங்க பார்க்கலாம். அது என்ன? ஓ தா தங்கம். இனிமே சதா நீ என் பாக்கெட்டுக்குள்ளே இருப்பேன். பாக்கெட்ல வெச்சிட்ட மட்டும் போதுமா? அதுக்கு உள்ளே இருக்கிற உங்க இதயத்துல எனக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்க வேண்டியதுன்னு நான் சொல்றேன். சட்டப்படி உனக்கு சேர வேண்டியதுன்னு தைரியமா சொல். அது போது எனக்கு. அடடே பேசிக்கிட்டே இருந்துட்டேனே. வாங்க சாப்பிடலாம். சாப்பாடா? இல்ல டிஃபன். ஐயோ வாங்களே. ஐயோ ஒரே மலப்பா இருக்கே. எப்படி திங்கிறதுன்னு இல்ல எப்படி இதெல்லாம் செஞ்சேன்னு எல்லாம் பாருங்களேன். வாங்க உட்காருங்க. ஐயோ இத பாத்தீங்களா? நெய் சப்பாத்தி ரவா லட்டு ஆனியன் பஜ்ஜி காய் முறுக்கு வெண் பொங்கல் பாத்தீங்களா? எல்லாம் உங்களுக்கு தான். ஒண்ணு விடாம சாப்பிடணும். ஐயோ சாப்பிடுங்க. ஐயோ எப்படி இது? இல்ல விக்கலா. இது பெரிய சிக்கல் உங்களுக்கு புரியாது. தண்ணி சாப்பிடுங்க. ஐயோ அதுக்கு இடம் இல்லையே. அப்படி என்ன பெட்டி சாப்பிடுங்க. ஐயோ அதான் சாப்பிடுறோம். இல்ல நீ சாப்பிடுங்க. ஐயோ ரொம்ப நல்லா இருக்கு. இது இது ஐயோ இது கொஞ்சம் இதாங்க கடைசி சோடா. இன்னும் சோடா வேணும்னா பெரிய கடை தெரு போய் தான் வாங்கிட்டு வரணும். இப்ப சிரமப்பட்ட என்னங்க பண்றது? சின்ன வீடு பெரிய வீடுன்னு இருந்தாலே இந்த தகராறு தாங்க. முதல்ல வாந்தி வரும், அப்புறம் வம்பு வரும், அதுக்கப்புறம் தொடர்கிறது தான் வேணும். மெதுவா மெதுவா வரு. முடியலடா. உங்க முகமே சொல்லுதுங்க. நமக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். யாரு என்ன பார்க்க வேணாம்னு சொல்லி. சரி வந்து கேட்டாங்கன்னா பிஸியா இருக்கீங்கன்னு சொல்லிடுறேன். எங்க எதுலயுமே ரெண்டுன்னு இருந்தா இடங்கள் தாங்க. வண்டிக்கு ரெண்டு சக்கரம் தேவை, வாழ்க்கைக்கு தேவையா? ஐயா வர முடியாதியா? ஐயா சாப்பாடு. ஐயா அப்பா என்ன கணம் கணக்குது? ஏதே ரெண்டு கேரியரு. ஓஹோ இன்னைக்கு ஐயாவுக்கு பிறந்த நாள் இல்ல, கண்ணு போட்டி இல்ல, இன்னைக்கு ஐயா சாப்பிட்ட மாதிரி தான். விவரம் தெரியாம பேசாத ஐயா. சோடா உடைச்சு கொடுத்தவன் எனக்கு தான் தெரியும். நீ போய் கார்லயே உட்காரு. சார் சாப்பாடு வந்துருக்குது. ஐயோ சாப்பாடா? ரெண்டு கேரியருங்க. ஐயோ ரெண்டு கேரியரா?
வேணாண்டா, இப்பதான் வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கு, வேணா எடுத்துட்டு போ. திருப்பி அனுப்பிச்சிடவா? ஐயோ, திருப்பி அனுப்பிச்சிடா, அம்மா கொண்டுடுவா, அதை எடுத்துட்டு போய் நீ சாப்பிட்டு. என்னங்க இது, இன்னைக்கு உங்களுக்கு பிறந்த நாளுங்க. சொன்ன கேடுறான், கிராக்கி பண்ணாதான், என்ன கொஞ்சம் காப்பாத்து. நான் எப்படிங்க? மடையா, நீ சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போ. சரிங்க, உங்க நன்மைக்காக உங்க உடம்புக்காக நான் சாப்பிட்டு வச்சிருங்க. எப்படிங்க உங்க சாப்பாட்டை நான் சாப்பிட்டுக்கிட்டு, இதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க. பழக்கம் இல்ல. எங்கயோ கொண்டு போதே, பிரமாதம் பிரமாதம், பைனாப்பிள் ரசா. என்ன சொல்லு, பெரிய வீடு பெரிய வீடுதான். உன் புருஷன் கலைக்கு மட்டும் விரோதி இல்லை, உன் வாழ்க்கைக்கே விரோதி. என்ன சொல்றீங்க? உன் புருஷனை பார்க்கல ஒரு பெண்ணோட பார்த்தேன். மிஸ்டர் அபயம், யாருங்க இந்த பொண்ணு அப்படின்னு கேட்டேன். உனக்கு என்னயா இரண்டாம் சம்சாரம் ஆவோ அப்படின்னாரு. சந்தோஷமா இருக்க முடியும்? நாலு பேருக்கு முன்னாலே கோயில் நீங்க யாரோ நான் யாரோ அந்நியர் போல இருக்க வேண்டியது இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்கணுமோ தெரியல. கவலைப்படாதே, நாளைக்கே நல்ல செய்தி சொல்றேன். ஆமா, கோவில்ல முருகன் கிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? என் நிலைமையில் இருக்கிற ஒரு பெண் என்ன வேண்டிக்குவான்னு உங்களுக்கு தெரியாதா? ஊர் உலகம் மறிய சீக்கிரத்திலேயே என் கழுத்தில் நீங்க தாலி கட்டணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு. ஆமா, முருகன் கிட்ட நீங்க என்ன வேண்டிக்கிட்டீங்க? எங்க அப்பா ஞான பண்டிதா, தேவையான இருக்கும் போதே வள்ளிய காதலிச்சு நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நானு தங்கத்துக்கும் ஜானகிக்கும் மத்தியில மாட்டிக்கிட்டு முடிக்கிறேன். உன்னை கேட்க ஆளு இல்ல, நீ கடவுள். என்ன கேட்க ஆளு இருக்கு, நான் மனுஷன், அதனால தான் ஓடி போய் ஒழிகிறேன். உன்ன மாதிரியே சீக்கிரம் எனக்கு ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுப்பான்னு வேண்டிக்கிட்டேன். ஏன்னா முருகன் ஏன் கச்சிப்பாரு. என்னங்க இது? 12 புடவைக்கு பில்ல போட்டிருக்கான். 6 புடவை தானே இருக்கு. கடைக்காரன் பில்ல தப்பா போட்டானா, இல்ல வேற யார் பில்லையாவது இதுக்குள்ள வச்சுட்டானா? ஆமாமா, அப்படித்தான் இருக்கும். நான் விசாரிச்சுக்கிறேன். எப்படி என்னுடைய செலக்ஷன்? பொம்பளை கெட்டா போங்க. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? ஜவுளி கடையில யாராவது பொம்பளை செலக்ஷன் கொடுத்தாளா? என்னங்க, நான் இன்னைக்கு சாயங்காலம் திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். தெரியுமே உங்களுக்கு? எப்படி தெரியும்? இல்ல, என் பிறந்த நாளாச்ச, நீ கண்டிப்பா கோவிலுக்கு போவேன்னு தெரியுமேன்னு சொன்னேன். வேடிக்கை பாருங்க. என்ன நம்ம பாபு இல்ல கோவில்ல
யாரையோ பார்த்து அப்பா அப்பான்னு கூப்பிட்டான். அப்படியா? இந்தாங்க சுவாமி பிரசாதம். ஏதுங்க புட்டி? புட்டா? யாரு வச்சது? அது இன்னைக்கு என்னுடைய பிறந்தநாளுக்காக ஆபீஸ்ல பூஜை பண்ணானுங்க பசங்க. அதான் வேற ஒண்ணும் இல்லை. என்கிட்ட ஏன் இப்படி மறைக்கிறீங்க? மறைக்கிறனா என்ன? ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு போன் பண்ணிருந்தா இன்னும் அதிகமா சாப்பாடு அனுப்பிச்சிருப்பனே. ரசத்தை கூட மிச்சமிக்காம எல்லாத்தையும் சுத்தமா காலி பண்ணிட்டீங்களே. ஆமா ஆமா. ஏங்க சாப்பாடு அவ்வளவு நல்லா வருது? ஐயோ ஐயோ, அது ஏன் கேக்குறேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் முதல் தடவையா நான் அவ்வளவு சாப்பிட்டிருக்கேன். ஏன்னா மோர் கூட ருசியா இருந்தது. போ மோரா கட்டி தயிர்லாம் அனுப்பிச்சேன். ஆமா கட்டி, இத்தத்த பெரிய கட்டி மேல ஆட. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஆமா ஸ்வீட் எப்படி இருந்துச்சு? ஸ்வீட் வந்து பாதுஷா தானே? ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட். பாதுஷாவா? நான் ரவா லட்டுல இருந்தே. ரவா லட்டு ஏசி அதை தான் சொல்றேன். அதான் பாதுஷா மாதிரி வாயில போட்டோன்னு அப்படியே ரவரவே ரவரவையா அப்படி கரைஞ்சு போயிடுச்சு. கல்லு மாதிரி இருக்குன்னு நம்ம பாபு நாக்காளி கிழ வச்சு நசுக்கணும். நீங்க எப்படி சாப்பிட போறீங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அது அவனுக்கு கல்லு மாதிரி இருந்திருக்கு, நீ செஞ்சது பாரு. எனக்கு ரவரவரவையா கரைஞ்சு போயிடுச்சு. ஜானகி, ருச்சிங்கிறதே மனசை பொறுத்ததுதான் தெரியும். ஜானகி, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். என்னது? பா சாப்பிட்டு பேசிக்கலாம். பரவாயில்ல, இப்பவே சொல்லுங்க. இன்னைக்கு உங்க பிறந்த நாள், நல்ல நாளும். அதுவுமா உங்க ஜானகி கிட்ட நல்ல செய்தியைத்தான் சொல்லுவீங்க. சொல்லுங்க சொல்லுங்களேன். ஒண்ணும் இல்ல, இந்த வருஷம் எனக்கு நிறைய லாபம். அடுத்த வருஷம் பாருங்களேன், இதோட நிறைய லாபம் கிடைக்க போகுது. நிறுத்திட்டீங்க, நல்ல பாட்டாச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் அந்த ரெக்கார்டை முதல்ல வச்சிருக்கேன். Thank you.
நிமிஷத்துல உங்களையே நீங்க மறந்துட்டீங்களே. அப்படி என்ன ஆயிடுச்சு? ஒண்ணுல்ல, ஏதோ குழப்பம். இதுக்கு தான் வீட்டுக்கு வந்து ஆபீஸ மறந்துறங்க. ஆபீஸுக்கு போனா வீட்டை மறக்காதீங்கன்னு சொல்றது. கேட்டாதானே? எனக்கு ஆபீஸ் பெருசு, உனக்கு வீடு பெருசு. இல்ல, நீங்க தான் பெருசு. உங்களுக்கு ஆயிரம் சிந்தனைகள் இருக்கலாம். ஆனா எனக்கு ஒரே ஒரு சிந்தனை தான். அது உங்களை பத்தி தான். என்ன பத்தி? என்ன சிந்தனை? உங்க சிந்தனை பூராவும் எங்கிட்டே இருக்கணுங்கிற ஆசை. கவலை. இப்ப நான் பாடினதை கேட்டீங்கல்ல? கேட்டேன். எழுதுனவை ஏட்டக்கெடுத்தாங்கிற மாதிரி ஏதோ எழுதி வச்சிருக்காங்க. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறது நல்ல தத்துவம் இல்லையா? ஆமா, இப்ப அப்படித்தான் ஊர்ல உலகத்துல நடக்குதோ? நடக்கணும். அதுதான் இயற்கையோட சட்டம், தெய்வத்தோட தீர்ப்பு. நல்ல தீர்ப்பு. இப்ப தெய்வத்தை பத்தி எடுத்துக்கோ. முருகனுடைய கதை என்ன? என்ன? முருகனுக்கு ஏற்கனவே தெய்வயான ஒருத்தி இருக்கா, அப்புறம் வள்ளி திருமணம். ஆமா, தெய்வயான வள்ளியை ஏத்துக்கிட்டா. தெய்வயான வள்ளியை ஏத்துக்கிட்டா? ஏத்துக்கிட்டா. நாமளும் அதை ஏத்துக்கிட்டு ரெண்டு தேவிகளோட முருகனை கும்பிடுறோம் இல்லையா? உண்மைதான். அதுக்கு என்னப்போ? என்னவா? இப்போ அதே காரியத்தை என்ன மாதிரி ஒருத்தன் செய்தான்னு வச்சுக்க, அவன் செய்தது சரின்னு இந்த உலகம் சொல்லுமா? உலகம் என்ன உலகம்? நீ சம்மதிப்பியா? இத நீங்க எதுக்காக சொல்றீங்க? நான் சும்மா ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஒருவனுக்கு ஒரு தீன் புத்தகத்துல எழுதி வச்சுட்டா போதுமா? நடைமுறைக்கு அது ஒத்து வர வேண்டாமா? ஜானகி, இப்ப நீ தெய்வயானை. சும்மா ஒரு பேச்சுக்கு வச்சுக்கலாம். இப்ப நீ தெய்வயானை. நான் தெய்வயானையா இருந்திருந்தா அந்த முருகனுடைய தலைவதியே மாத்தி அமைச்சிருப்பேன். அப்பவே அந்த கந்த புராணம் அடியோட மாறி இருக்கும். ஆமாங்க, அப்படி ஒரு வள்ளி என் வாழ்க்கையில குறுக்கிட நான் அனுமதிக்கவே மாட்டேன். வள்ளிக்கு நீ இடம் கொடுத்துதான் தீரணும். முருகனே உன்னை வற்புறுத்தனா? அவருடைய உத்தரவுக்காக வேற வழி இல்லாம வள்ளிக்கு நான் இடம் கொடுப்பேன். வெரி குட். ஆனா வள்ளியை இடத்தை ஆக்கிரமிச்ச அதே நேரத்தில் நான் இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன். ஒருவனுக்கு ஒருத்தி தாங்கிற நீதியை அந்த தெய்வத்துக்கே வழங்கிடுவேன். உன்னுடைய இந்த தீவிர மனப்பான்மைய சுயநலம்னு சில பேர் நினைக்கலாம். பெண்மையின் பூரணத்துவமே அந்த ஒரே ஒரு சுயநலத்துல தான் அடங்கி இருக்கு. அந்த தத்துவத்தை செத்துதான் சொல்லணும்னா அதுக்கும் பெண்கள் தயாரா இருக்காங்க. அந்த நிலைமை எனக்கு வராதுன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இழப்பு கேசு சொல்லி கொடுத்த பாடம்லாம் கவனம் இருக்கா? நல்லா கவனம் இருக்கு. நீ கொடுத்த உதயம் கவனம் இருக்கு. இப்ப நான் யாரு? மிஸ்டர் அபயம். அரைஞ்சு பல்ல கழிச்சு கொடுவேன். அபயமா நானு? மிஸ்டர் டூப்ளே, மன்னிச்சுக்க மறந்துட்டேன். அன்னைக்கு ஒரு சம்சாரத்துக்கு வச்ச வத்திய இன்னைக்கு நான் அணைக்க போறேன். நீ ஏன் வெய்ய? நீ ஏன் அணை? ஏடா, இதுக்கெல்லாம் ஏன் சம்சாரம் தான் கிடைச்சாடா? ஆமா, இல்லை இன்னைக்கு அதான் உளர்னேன். ரோப்பா வேற தலைவரையா பிச்சு போடுவான். போட உள்ள, போட உள்ள. மீ சமயம் நடன கலாப மயிலே. ஏன் எப்படி முழிக்கிறீங்க? எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல, முழிக்கிறேன். அலரிப்புல இருந்து ஆரம்பிக்க வேண்டியது தானே? நீங்களே முடிச்சா எப்படி? சீக்கிரம் ஆரம்பிங்க, அந்த மனுஷன் வந்துடுவார். அவன் வந்துட்டானே? யாரு? எங்க வீட்டுக்காரர்? ஆமா. எங்க? வேற எங்க? இல்ல இங்க இல்ல, இல்ல இங்க இல்ல. என்ன கட்ட வந்து விழுது? அது விழும், நீ அதை விடு. அவர் எங்க பாத்தீங்க? அங்க பார்க்ல பார்த்த. மறுபடியுமா? ஆமா, அவன் வந்தானா? அவனை தேடி. அவன் வந்தானா? யாரு? யாரு? என்ன கேக்குறீங்களா? மாஸ்டர் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? இவன்தானா பிடிக்கணும்? இன்னொரு கட்ட எங்க இருந்து வருது? அதுவா? இப்பதான் ஞாபகம் வருது. நான் பார்க்ல பார்த்தேனே, அது உன் புருஷனே இல்ல. பின்ன உன் புருஷன் மாதிரி இன்னொரு ஆளு. அப்படியா? ஆமா, என் புருஷனே ஒரு மாதிரியாச்சு, அவர் மாதிரி இன்னொருத்தரா? மீ சமயம், உனக்கு பதிவக்தி உண்டாகணும்னு படாத பாடுபட்டு அந்த ஆளை நான் கையோட கூட்டியாந்துருக்கேன். நிஜமாவா? பாக்குறியா? மிஸ்டர் டூப்ளே, மிஸ்டர் டூப்ளே. என்னடா என்ன மாதிரியா பேர் வச்சுக்கிட்டு பாலுன்னு ஒரு ஆள் இந்த வீட்டுல இருக்கிறான்னு சொன்னேன். அவனை காண ஊர் மேல கூட்டான். இப்ப வந்துருவாரு. இவங்கதான் மிஸ் அபயம், அதாவது உங்க மனைவி. ஊர் மேல போனான்னு சொல்லனே அவன் வச்சிருக்கிற பொண்டாட்டி இவங்க தானா? பாங்கு. ஐயோ, என்னப்பா அது? நம்ம ஊர்ல புச்சா பார்த்தா முதல்ல இதுதான் பண்ணுவாங்க. இந்த ஊர்ல பண்ணக்கூடாதப்பா. பண்ண மாட்டாங்க. நாங்க பண்ணுவாங்க. அவரேதான் கண்டுபிடிச்சிட்டிய? அசல் இவருதான்.
நகல் அவரு அஜல் நான் சொல்ல வந்தது உன் புருஷனுக்கு ஆபீஸ்ல வேலை இவருக்கு பார்க்கல வேலை பார்க்கல என்ன வேலை புல்லு புடுங்கற வேலை மீ சமயம் சாயங்கால நேரத்துல தார் ரோட்ல கார் காட்டுற வெளிச்சத்துல உன்ன மாதிரி சின்ன சின்ன பொம்பள புள்ளைகளுக்கு பெரிய பெரிய பாடம் சொல்லி கொடுப்பேன் ஓஹோ டியூஷன் வாத்தியாரா ஏய் நம்ம வாத்தியார் இல்ல நம்ம ஆக்டர் நடிப்பு சொல்லி கொடுப்பேன் நடிப்பு ஆக்டரா எந்த படத்துலயே பார்த்தது இல்லையே நம்மளே பாத்துக்க முடியாது நம்ம ஹாலிவுட் ஆக்டர் 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் தலைய காட்டுவேன் வாரா வாரம் தமிழ் படம் மாதிரி வெளிய ஓடுறவன் நான் இல்ல மிஸ் சமயம் உங்களுக்கு டூப்ளே தெரியும் வில்லன் ஹாலிவுட் நம்பியார் தெரியாதா தெரியாதா தெரியாது அப்ப அவர்தான் நான் மிஸ் சமயம் சமீபத்துல வெளிய வந்துச்சு இரவில் பாக்தாத் அந்த படத்தை பகல்ல மேட்டி ஷோ பாத்தியா இல்ல அதல கதாயி கதி எப்படி ஜேம்ஸ் பாண்ட் என்ன பண்ணா राणी அவர் ரூம் கதவு திறந்து உள்ள போனேன் பாக்கெட்டுக்குள்ள இருந்த ரிவால்வர் எடுத்து நெத்துக்கு நேரா வச்சு என்னங்க அது வில்லன் சொல்றீங்க இப்படி அடிக்கிறீங்களா தமிழ் படத்துல தான் ஹீரோ அடிப்பான் ஹாலிவுட் படத்துல என்ன மாதிரி வில்லன் தான் அடிப்பான் அடுத்தாப்ல நடிச்சு ஆஸ்கர் வாங்க ரங்கமுத்துவோட எப்படி தெரியுமா போடு போடு ரெண்டு படத்தை பத்தி சொன்னதே போதும் இனிமே தாங்காது எங்க வீட்டுக்கார் வருவாரு நீங்க கொஞ்சம் உட்காருங்க அவர் வந்தா அப்படியே நடிச்சு காமிங்க ஆனா இதை விட பலமா நாரமா I have no time. நாளைக்கு சாயங்காலம் 7 மணிக்கு மேல வீட்டு மேல வரேன். உன் மோட்டார்னே வீட்டு மேல ஏறி சொல்லு. கட்டாயமா வாங்க. கண்டிப்பா. டேய், பிள்ளை புகேஸ். உன்னை இங்க விட்டா டேஞ்சர் கூட வாட. நல்லா உரச்ச. நீ வெளிய வா. ராமு. ராமு. रामेश्वरत्तुक्कु निश्चय मनसो अले उचार பாக்கணும் போல தோணுச்சு அதுதான் ஃபோன் பண்ணேன் நான் நாளை காலையில வரேன் இப்போ நீ எங்க இருந்து டெலிபோன் பண்ற பப்ளிக் ஃபோன்ல இருந்து ஏன் அஞ்சல்ல வரல நேரா பார்த்து வீட்டுக்கு போ எங்கி போக வேண்டாம் நேரா வீட்டுக்கு போ தங்கம் ஜானகி தங்கம் ஜானகி மதுரைக்கு எப்படி வந்த எங்க தங்கி இருக்க கொஞ்ச நாள் ஆச்சு வந்து கொஞ்ச நாளாச்சுன்னு சொல்றதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் நான் ஒருத்தி இந்த ஊர்ல இருக்கறது மறந்தே போயிட்டியா சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீ சௌக்கியமா இருக்கியா சௌக்கியமா இருக்கேன் அட ஆச்சரியமா இருக்க ஏன் படவ மாதிரி நீ கட்டிட்டு இருக்கே எங்க வாங்கினே என் வீட்டுக்காரர் வாங்கி கொடுத்தார் இது கூட என் வீட்டுக்காரர் வாங்கி தந்ததுதான் ஆமா என்ன சொன்ன அப்ப உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா பாத்தியா என்கிட்ட சொல்லாமே கல்யாணத்தை முடிச்சிட்டியே அது பெரிய கதை ஜானகி கதையா இருந்தா வீட்டுக்கு போய் காஃபி சாப்பிட்டு பேசலாம் வா இல்லடி இன்னொரு தடவை வரேன் எத்தனை வருஷம் ஆச்சு
நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சாப்பிடு. வாடினா வேண்டா ஜானகி. கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம். பை பை. அப்படியா சங்குதி? பின்ன இல்லேன்னா அந்த குட்டி வேலைக்கு ஒரு படவை கட்டிக்கிட்டு நாளைக்கு ஒரு பவுடர் பூச முடியுமா? அத வரா வரா. வரா பேரு வையாரமா? எந்த ஊரோ? தேசமாரி வந்தவளுக்கு ஊராவது தேசமாவது. திருட்டு ரயிலு, திருட்டு புருஷன், திருட்டு குடித்தனம் எல்லாமே திருட்டு மயம். அதான் கழுத்துல சாலைய காணா அதையும் திருட்டுத்தனமா கட்டிட்டா போயிடுச்சு. இது என்ன பிரமாதம்? கேண்டியம்மா உங்களுக்கு எல்லாம் வேற வேலை கிடையாதா? பொழுது விடிஞ்சு பொழுது போனா போன் பேசுறதுதான வேலை. போகணும் இங்கிருந்து. அம்மா ஊர் ஜனங்க ஏதோ சொல்றாங்கன்னு நீங்க ஏமா கவலைப்படுறீங்க? அழாதீங்கம்மா, ஆண்டவன் புண்ணியத்துல எல்லாம் நல்லபடியா நடக்கும். வாங்கம்மா. ஐயோ என்னங்க அது குழந்தை ஆட்டமா? விடுங்க, என்னமோ இப்பதான் புதுசா கல்யாணம் ஆன மாதிரி. கல்யாணம் எப்ப ஆன என்ன? ருசி கண்ட பூனை விடுமா? என்னங்க அது? ஏழு மணிக்கு அந்த டூப்ளே வேற உங்களை பார்க்க வரதா சொன்னான். வந்தாலும் வந்துடுவான். அவர் மேல திடீர்னு ஆசை வந்துருச்சு. ஆபீஸ்காரனா லீவ் போட்டு மத்தியானமே வந்துட்டார். நீ ஏன் அப்படி பதற? என்னமா குத்தாக்கார மாதிரி கடந்து குதிக்கிற? அடி பாவி அவையோ, உங்க அப்பா விட்ட கல்யாண ஏத்துல இருந்து காலம் பூராத்துக்கும் குத்தகை எடுத்த புருஷன் நான் தான். கணவன், ஹஸ்பண்ட் எல்லாமே நான் தான். டூப்ல என்ன டூப் விடுற? ஐயோ சத்தியமா நான் தான் உன் புருஷன். மரியாதையா வெளியில போயிடு, இல்ல என் புருஷனை கூப்பிடுவேன். எவன்டி உன் புருஷன்? அடிச்சு கொல்லுற. டூப்ல உடம்பு எப்படி இருக்கு? என்ன மாதிரி நீ வேற எவனையோ பார்த்து ஏமாந்து போயிருக்க? அடுத்தவன் போட்ட தாளத்துக்கெல்லாம் ஆடாதே ஆடாதே ஆடாதே. பாண்டனே ஞாபகம் இல்லையா? நான் தான் பாலு உன் புருஷ. இங்க பாத்தியா தாடி மீச சும்மா. அடாடாடா, என்னையா டூப்ள எங்கிட்டே நடிக்கிறியா? என் புருஷன் ரூம்குள்ள இருக்காரு. இப்ப நீ போக போறியா இல்ல போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? ஐயோ அவையோ, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ணவே மாட்டேன். என்ன மன்னிச்சிடு, அவளை போக சொல்லு. தைரியம் தான், நீங்களே போக சொல்லு. அடே பஞ்சமகா பாலமா, நீ தாடி மீச ஊட்டிக்கிட்டு என்ன ஏமாத்தின, பதிலுக்கு நான் உன்னை ஏமாத்தினேன். அவ்வளவுதான். என்ன அறிவு, என்ன அறிவு உனக்கு, என்ன அறிவு? ஆமா, அப்படி நீ ஆம்பா மாதிரி நினைச்ச? என்ன நினைச்சிட்டு இன்னும் தான் ஐயோ. கதவைத்தான் மூடிட்டீங்கட, யாரும் பார்க்க மாட்டாங்க. ஏன் பயப்படுங்க? ஊர்ல தான் இருக்கீங்களா? ஆமா. ஏ சும்மா கேட்டேன். எதுக்கா என்ன வர சொன்னேன்? எது எதுக்கா என்ன வர சொன்னேன்னு கேட்டேன். எனக்கு பட்டு புடவை வேணும், பவுன் நகைகள் வேணும், பணம் வேணும், அதுக்காகத்தான் வர சொன்னேன். தங்கம் இல்லைன்னா என்னை பார்த்து ஏன் வர சொன்னேன்னு கேட்பீங்களா? நீங்க இந்த வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் ஒரு குற்றவாளி மாதிரி, அதோ ராத்திரி நேரத்துல திருட்டுத்தனமா வரீங்க. நான் அந்த குற்றவாளிக்கு ஆதரவு கொடுக்கற வேற யாரோ வர்த்தி மாதிரி வாங்க உட்காருங்கன்னு உங்களை உபசாரம் பண்றேன். உங்க சொந்த வீட்டுல இப்படிதான் நடக்குதா? என்ன இப்படி எல்லாம் பேசுறேன்? நான் பேசுறதுல என்ன தப்பு? எங்க அம்மா கிட்ட என்ன சொல்லி என்னை அழைச்சிட்டு வந்தீங்க, மறந்துட்டீங்களா? நீ உரிமை குரல் எழுப்புறேன்,
நான் உரிமையா இருக்கிறேன். உரிமை என்ன உரிமை? கழுத்துல தாலி இல்ல, கள்ள புருஷன் வச்சுக்கிட்டு இருக்கான்னு ஊரார் என்ன கேலி செய்யறாங்களே, அவங்க முன்னாலும் மனவடிஞ்சு நிக்க வேண்டிய நிலைமை எனக்கு கொடுத்திருக்கீங்களே, இதுதான் உரிமையா? வேதனை எனக்கு புரியுது. ஆனா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? உன்னால பேச முடியுது, என்னால பேச முடியல. ஏன் பேச முடியல? காலம் வரல. அந்த காலம் எப்பதான் வரும்? பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க. இப்ப என் வாழ்க்கையே சிதறி சின்னா பின்னமாத்தானே இருக்கு. இனிமே என்ன தங்கம்? இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டி நீ என் மனைவின்னு எல்லாருக்கும் சொல்றதுக்கு எனக்கு ஒரு நிமிஷம் போதும். ஆனா முதல் மனைவி இருக்கும்போது அவளுடைய அனுமதி இல்லாம ரெண்டாவது கல்யாணம் செய்துக்கிற சட்ட விரோதம். அது மட்டும் இல்ல, நம்ம விஷயத்தை பத்தி ஜானகி கிட்ட எத்தனையோ தடவை சொல்றதுக்காக முயற்சி பண்ணேன். ஆனா ஜானகி ஜானகி ஜானகின்னு ஆயிரம் தடவை என்கிட்ட சொல்றீங்களே, அதே மாதிரி அவங்க கிட்ட தங்கன்னு ஒரே ஒரு தடவை உங்களால சொல்ல முடியுதா? முடியலையே. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என்னால எந்த முடிவுக்கு வர முடியலையே. நான் என்ன செய்வேன்? தங்கம் தங்கம் உனக்கு எந்த குறையும் இல்லாம உன்னை கடைசி வரைக்கும் காப்பாத்த வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு என்ன வேணும், எது வேணும்னாலும் சொல்லு. நீங்க சொல்றத பார்த்தா உங்க ஆசைக்காக எனக்கு சோறு போட்டு பணம் கொடுத்து சொகுசா வச்சிருக்கீங்க. நம்ம ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற உறவும் சரீரத்தோட சரி ஒரே வார்த்தையில சொல்ல போனா நான் உங்க ஆசை நாய் அப்படித்தானே? இல்ல இல்ல, உங்களுக்கு மனசு இல்ல, இஷ்டம் இல்ல. இப்படியே பேசி பேசி காலத்தை போக்கு இல்லாம நீ கணக்கு போடுறீங்க. நான் ஏமாந்திட்டேன், நான் ஏமாந்திட்டேன். தங்கம் என்னம்மா இது? கர்ப்பிணி பொண்ணு இப்படி கலங்கி குமுற கூடாதுமா? ஆமாங்க தம்பி, தங்கம் முழுகாம இரு. இத சொல்லத்தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். அம்மா நீங்க உள்ள போங்க, போங்க அம்மா. இந்த மாதிரி நேரத்துல உடம்பு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். போது, உங்க அனுதாபமும் ஆறுதலும் இனிமே எனக்கு தேவையில்லை. நீங்க போகலாம். எங்க அம்மா சொன்னபடி எப்போ உங்க முதல் மனைவி என்ன உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வர சொல்றாங்க, நீங்க சொன்னபடி எப்போ அவங்க சம்மதத்தோடு சட்டப்படி என் கழுத்துல தாலி கட்ட தயாரா இருக்கீங்களோ அப்போ வாங்க. அது வரைக்கும் இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்காது. அப்படியே வந்தா இந்த கதவு மூடியே தான் இருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கு நீங்க போகல. நீயா பொய் சொல்லி ஏமாத்திட்டியா? மாஸ்டர் எங்கயா? வருவார் வருவார். ஏண்டி உனக்கு என்ன திமிர் இருந்தா எங்க முதலாளிய பத்தியா நம்மாட்ட கோல் மூட்டுவேன்? என்ன சொன்ன? ஏன் கதவு மூடுற? மரியாதையா கதவு தர, இல்ல நான் பொல்லாதவனா மாறிடுவேன். சத்தம் போடி, உனக்கு வாய் பூட்டு போட முடியல, அதனாலதான் முழுசா உன்னையே உள்ள வச்சு பூட்டிட்டேன். பட்டி போடுற நீ, கடை பட்டினி. வேண்டாயா? வேண்டாம், சத்தம் போட்டு ஊரை கூட்டுவேன். அச்சே, முதல்ல நீ இருக்கிற ரூம கூட்டி பாய போட்டு காலை நீட்டி தலைக்கு கைய வச்சு படுறே. ஏழு நாள் என்ன பண்ணி போற? ஏழு மாசம் படுங்க. அவன் கைய நிட்டுற. இந்த சாவி திறந்துக்க. கழுத வெளியில கதவு பூட்டிட்டு சாவி தெரியா? இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். ஒய்யார கொண்டையான் தாளம் பூவா இருக்குமா? இரும் கழுதும் எங்க முதலாளி மோயினி பிசாசா கொண்டிருக்காரா? எங்க எதா இத உட்கார்ந்து இருக்காளே கல்லூரி மங்கி, இவதான். என்னடா சிரிக்கிற பெரியம்மா? இது நம்ம கேஸ். என்னது? ரோசின்னு பேரு. காது சுத்தமா கேட்காது, டமார செவிடு. அதான பார்த்தேன். இந்த ஆட்டி இம்புடுத்துட்டு வந்து பேசுற ஒரு பழ. என்ன யார் ராய்வா? அதான் சொல்லல, என் கேஸ்னு. இத பார்த்துட்டு என் பொண்டாட்டி பொறாமப்பட்டு முதலாளி கேஸ்ல கதைய மாத்திட்டான். அதையும் நீங்க நம்பிட்டீங்க? என்னது என்னது? அய்யோ, வேண்டாம்மா. பெட்டி மேலையை கொடுத்து எங்க பொழப்பையே
கடிச்சு புத்தியா இன்னேரா அப்படி இப்படின்னு 50 வட கட்டி போட்டுருப்பேன் நல்ல வேலை கொடுத்தமா நீ பேசாம இருங்கடி உங்களுக்கு சுட்டு தானே வேணும் ஐயா எல்லாரும் கூலிக்கு மாறடிக்கிறவங்களா வா போங்க பிரியமா முத முத என் வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஒண்ணுமே சாப்பிடாம போனா எப்படி வெத்தல வாக்கால போட்டு போங்க இன்னாங்க வீடா போடுங்க இந்தாம்மா ஆ ரெண்டு ரெண்டு போடுங்க போடு தங்கம் கிடைக்கவே இல்லை என்னங்க நீங்க இப்படியே இருந்தா எப்படிங்க மத்த பெண்களுக்கு காலகாலத்துல ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டாமா தரகர் ஒரு நல்ல சம்பந்தத்தோட வந்திருக்காரு ஐயா அம்மா ஒரு நல்ல நாளா பார்த்து பொண்ணு பார்க்க வர சொல்லுங்க நல்லது மஞ்சளும் கண்டாள் மன்னர்கள் கண்டாள் மங்கள மங்கள்
கல்யாணம் ஆச்சு. ஆடி போடி, இந்த காலத்து பொண்ணுங்க கல்யாணம் ஆகி அடுத்த 9வது மாசமே
என்ன அப்படி பாக்குறீங்க? இது யார் தெரியுமா? தங்கம், என் கிளாஸ்மேட். சரி, நான் புறப்படுறேன். ஏன் ஏண்டி அவரை பார்த்தோன்னு போறேங்கிற வெக்கமா? சேச்சே, அவர் ரொம்ப ஃப்ரீயா இருப்பார். குடும்பமா இருக்கிற ஒருத்தர் தங்கத்தை கெடுத்து ஜானகி என்ன பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறது எனக்கு பிடிக்கவே இல்லை. பைத்தியம், அவர் ஒண்ணும் வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டார். உண்மையை சொன்னா அவருடைய உதவி உனக்கு நிச்சயமா கிடைக்கும். என்னங்க, முதல் மனைவியோட அனுமதி கிடைச்சதும் கழுத்துல தாலி கட்டுறதா சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு வந்து திருப்பரங்குன்றத்துல திருட்டுத்தனமா குடி வச்சிருக்காராம். இந்த மோசத்துக்கு முதல் மனைவி வேற அனுமதி கொடுக்கணுமா? எப்படி ஆம்பளைங்களை பத்தி அம்மா அடிக்கடி சொல்றது சரியா தான் இருக்கும். சில பேரை பொறுத்த வரைக்கும் தங்கம், இது அவரு இருக்கார். உன்னை கெடுத்தது யாருன்னு சொல்லு. எங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி அவருக்கு சரியான பாடம் கற்றுக்கிட்டேன். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. என் தலைவிதியை அனுபவிக்கிறதுக்கு நான் எப்பவுமே தயாராயிருக்கேன். என்னால அவருக்கு எந்த கஷ்டம் வருதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிடமா? கேட்டீங்களா? பயங்கரமான சோதனைக்கு ஆளான பெண்கள் சில சமயத்துல எவ்வளவு பெருந்தன்மையா நடத்துகிறாங்க. நல்லா இருக்கு, நீங்க பெருந்தன்மைங்கிறீங்க, அவ தலைவிதிங்கிறா. நான் அறந்தா அந்த மனுஷனை சும்மா விட மாட்டேன். போனது போட்டு இந்த பாருங்க, முதல்ல தங்கத்துக்கு ஒரு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஆமா, பாவம் அவ முழுகாம இருக்க. ஏதாவது ஒரு வேலை பார்த்து கௌரவமா நாலு காசு சம்பாதிச்சு அந்த குழந்தைய காப்பாத்த வேண்டாம். வேலைக்கு நான் எங்க இருக்கும்? எங்கேயும் போக வேண்டாம், நம்ம ஆபீஸ்ல வேலை கொடுங்க. நம்ம ஆபீஸ்ல? நம்ம ஆபீஸ்ல வேலை ஒண்ணு காலி இல்லையே. அதெல்லாம் எனக்கு தெரியாது. வேலை என்னன்னா புதுசா உண்டாக்குங்க. எப்படியும் நீங்க அவளுக்கு ஒரு வேலை கொடுத்துதான் தீரணும். இந்த பாரு ஜானகி, நான் சொல்றது கேளு. அவங்க எதுக்காக வேலை செய்யணும்? நீயே உன் கையால மாச மாசம் 2000 or 3000 பணம் கொடுத்துட்டீன்னா அந்த பிரச்சனை தீர்ந்தது இல்ல. நீங்க நினைக்கிற மாதிரி சங்க சாதாரண வீட்டு பொண்ணு இல்ல. என்னை விட பெரிய குடும்பத்துல பிறந்தவர். என்ன இது? உண்மையத்தானே சொல்றேன். எங்கிட்ட இருந்து பணம் வாங்குற அளவுக்கு நீ ஒன்னும் தாழ்ந்து போயிடல. உனக்கு கொடுக்கற அளவுக்கு நான் ஒன்னும் வசந்துடல. ஜானகி, நம்ம ஆபீஸ்ல வேணா வேற ஏதாவது ஆபீஸ்? தேவையில்லை. தங்க நம்ம ஆபீஸ்ல தான் வேலை பார்க்கணும். அதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒன்னு கௌரவம், இன்னொன்னு உங்க பார்வையிலே இருந்து அவளுக்கு பாதுகாப்பா இருக்கு. நான் வேற தங்க மேல இல்லை. எனக்கு ஏதாவது நீங்க செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அது தங்கத்துக்கு தெரியும். உங்ககிட்ட சொல்லி அவளுக்கு ஒரு வழி பண்றேன்னு வாக்கு கொடுத்து கூட்டிட்டு வந்துட்டேன். பாவம் கர்ப்பிணி, அவளை ஏமாத்த கூடாதுங்க. அவளை ஏமாத்த கூடாது. அந்த பொண்ணுக்கு அதிகமா வேலை கொடுக்க வேண்டாம். சார், நீங்க என் மேல வச்சிருக்கிற அன்பை நான் தவறா பயன்படுத்துறதா நினைக்க வேண்டாம். நான் ஒண்ணு சொல்லுங்களா? சொல்லு. நம்ம தங்கம்மா நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறதா, நல்லா இருக்குங்களா? நானும் அவளைக்கு வேலை பார்க்க சொன்னேன். அவ தங்கத்தை இங்க வர சொல்ல.
அன்னைக்கு வீட்டுல ஜானகிக்கு முன்னாலே எதிர்பாராம எனக்கு ஏற்பட்ட நெருக்கடியை எப்படியோ சமாளிச்சிட்டேன். உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். அது என் கணவருடைய வீடு. ஜானகிதா என் கணவரோட மனைவி. அந்த நிலைமையில என் கடமையதான் நான் செஞ்சேன். அவ்வளவுதான். ஜானகி எப்படிப்பட்டவங்கிறத இப்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. அவ உங்க மனைவியாகிறதுக்கு முன்னாலேயே என்னுடைய சிநேகிதி. ஓ இப்ப நான் உன்னை எதுக்காக கூப்பிட்டேன் தெரியுமா? வீட்டுல கணவனோட குடும்பம் நடத்த வேண்டிய மனைவி ஆபீஸ்ல அவங்கிட்டே வேலை செய்யறது நல்லா இருக்கு. கணவரன்னு சொல்லிக்கவும் முடியாம அவரோட குடும்பம் நடத்தவும் முடியாம தவிக்கிற ஒரு பொண்ணுக்கு தகுந்த இடம் இதுதான். நீங்க எதுக்காக இப்படி கேக்குறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எனக்கு இருக்கிற உறவு இந்த ஆபீஸ்ல யாருக்கு தெரியாது. அவனே இது சரியான்னு கேக்குறானே. அவ பைத்தியக்கார. முதலாளியோட கௌரவத்தை மட்டும்தான் பாக்க. ஒரு அபலை பெண்ணோட கண்ணீரை பத்தி அவனுக்கு என்ன தெரியும்? தங்கம் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் வாழலன்னால் என் வயிற்றுல வளர்ந்த குழந்தையாவது நல்லபடியா வளரும். அதுக்கு நான் நிம்மதியோட இருந்துதானே முடியும். எங்கேயாவது ஒரு வேலை வாங்கி கொடுன்னு கேட்டு ஜானகி அதுக்கு இங்கேயே ஏற்பாடு பண்ணிட்டான். ஒரு வகையில எனக்கு அது லாபம் தான். நீ என்ன சொல்ற? புரியலையா? கர்ப்பமா இருக்கிற பெண்கள் எப்பவும் கணவர் பக்கத்திலேயே இருக்கணும்னு விரும்புவாங்களாம். அது உண்மைதான் நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. நீங்க தான் வீட்டுக்கு வந்து என்னை பார்க்க முடியல. நானாவது உங்களை ஆபீஸ்ல தினமும் பார்க்கலாங்கிற ஒரே ஆசையினாலதான் இந்த வேலைக்கு சம்மதிச்சு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன். எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல சந்தர்ப்பத்தை கெடுத்துடாதீங்க. ரோசி இதுதான் நம்ம வீடு. எப்படி? வெரி ஃபைன் வெரி ஃபைன். நடி பாத்தியா புது வீட்டீலப்படுவ முத்து மாலை அது ரெண்டுதான். பேரு ரோசி. ஹலோ அப்படி இடு வாடி என் சக்களத்தி. என்ன சொல்லுது? சக்களத்தின்றா? அது நடக்குது விடு. லூசு பைத்தியம். அடப்பாவி நானா பைத்தியம்? ஆமாண்டி எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்கிட்டு இருக்குது. நீ நல்லா இருப்பியா? நல்லா தாண்டி இருப்பேன். உன் கண்ணு முன்னால நான் நிச்சயமா நல்லா தாண்டி இருப்பேன். ரோசி எனக்கு ஒண்ணுமே வேணாயா.
மனம் வேலி தாண்டி போனது அதை தாலி மல்லி கேட்டது ஒரு பாதை போட்ட நாயகன் அதை வேலி போட்டு மூடினான் மனம் வேலி தாண்டி போனது அதை தாலி மல்லி கேட்டது தேனுக்குள் விழுந்து திகைத்தது எறும்பு இதயத்தின் பிணைப்பு இறைவனின் சிரிப்பு நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு ஏன் இந்த சிரிப்பு இருட்டு ஒரு பக்கம் வெளிச்சம் ஒரு பக்கம் வழக்கு இறைவனின் சிரிப்பு நதியினில் வெள்ளம் கரையினில் நெருப்பு இரண்டுக்கும் நடுவே இறைவனின் சிரிப்பு ஏன் இந்த சிரிப்பு அன்புள்ள அம்மாவுக்கு தங்கம் ஏறிய தங்கம் என்னங்க என் தங்கம் உயிரோடு இருக்கிறார் சிவகாமி அவ இருக்கிற இடமும் தெரிஞ்சு போச்சு சிவகாமி ஏன் திகச்சு போய் நிற்க தங்கம் உயிரோடு இருக்கிறான்னு கேட்டதுல உனக்கு சந்தோஷம் இல்லையா எனக்கு ஏற்பட்ட சந்தோஷத்துல என்ன சொல்றதுனே தெரியாம அப்படியே திகச்சு போயிட்டுங்க தங்கம் உனக்கு எழுதின லெட்டர் தெரியாம படிச்சுட்டு எந்த அதிர்ச்சியும் இல்லாம என்னடா கல்லு மாதிரி நிக்கிறானேன்னு பாக்குறியா என் பொண்ணு போயிட்டான்னு நீ எனக்கு கொடுத்த அதிர்ச்சியோடவா இது பெருசு மனைவிக்கு தெரியாம கணவன் எவ்வளவோ ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்க ஆனா கணவனுக்கு தெரியாம எந்த ரகசியமும் மனைவி மறைச்சு வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் இப்படி ஒரு பொய் என்கிட்ட சொன்ன
என் தங்கம் ராமேஸ்வரத்துக்கா போனா? புயலியா சிக்கினா? சிவகாமி, ஏய் இவங்க நாரே மாறின சொல்லு, உண்மை சொல்லு. சிவகாமி, என் பொண்ணு கருப்பமா இருக்கிறதா எழுதியிருக்காள்? ஏன் பேசாம நிக்கிற? சொல்லு, உண்மை சொல்லு, சொல்லு. என்னை மன்னிச்சிடுங்க, என்னை மன்னிச்சிடுங்க. அதிர்ச்சி உங்க அப்பாவா? நீ என் பெண்ணா? அடட, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. உன் பேரு தங்கம் இல்ல? ஆமா ஆமா, இந்த பத்திரமாத்து தங்கத்தை 10 மாசம் சுமந்து பெற்ற அந்த புனியோதி வந்திருக்க. சிவகாமி என்ன அருமையான காட்சி! முறையோடு கட்டி கொடுத்த பொண்ணு முழுகாம இருக்கா, குறையில்லாம அவளுக்கு எல்லாம் பண்ணி வச்ச தாய் பார்க்க வந்திருக்கா. பாச வெள்ளத்துல ரெண்டு பேரும் கட்டிக்கிட்டு மிதக்கிறாங்க. ஒண்ணும் தெரியாத ஒரு முட்டாள் தகப்பு அதை வேறு பார்த்துட்டு நிக்கிறான். பேசாதீங்க அப்பா, பேசாதீங்க. உங்க கையாலேயே கழுத்து நெரிச்சு கொண்டிருங்க அப்பா. அரி பாவி, நீ புயல்ல சிக்கி காணாம போயிட்டேன்னு உங்க அம்மா சொன்னா அது அப்படியே உண்மையா இருந்திருக்க கூடாதா? உன் பேர்ல நான் வச்சிருந்த அன்பு பாசம் எல்லாம் அப்படி இருந்திருக்குமே? இப்படி அனாதையா வந்து எங்கேயோ எப்படியோ நிக்கிறீ. அப்பா, ஒரு தகப்பன் தன் பொண்ணு எப்படி வளர்க்கணுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணமா இருக்கணும்னு நினைச்சு உன்ன வளர். ஆனா நீ ஒரு தகப்பன் தன் பொண்ணை இப்படி வளர்க்க கூடாதுங்கிறதுக்கு இந்த உலகத்துக்கே உதாரணம் ஆயிட்டியே. உன்னை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் கூட நான் உயிரோட இருக்கிறேன், எவ்வளவு பெரிய பாவியா இருக்கணும்னா? அப்படி சொல்லாதீங்க அப்பா, அப்படி சொல்லாதீங்க. எங்கம்மா எங்க? நீங்க நீ ராமோட மனைவியா? ஆமா. தங்க விக்ரம் மாதிரி இருக்கிய, உனக்கு துரோகம் செய்ய அவனுக்கு எப்படிமா மனசு வந்தது? நீங்க என்ன சொல்றீங்க? ஏம்மா, உன் புருஷன் என் பொண்ணை திருட்டுத்தனமா கூட்டிட்டு வந்து திருப்பரங்குடத்துல குடி வச்சிருக்கானே, இது தெரியாதமா உனக்கு? மன்னிக்கணும், நீங்க விலாசம் தவறி வந்து வேற யாரையோ பத்தி சொல்றீங்க. இல்லம்மா, நான் சரியான விலாசத்துக்கு தான் வந்திருக்கிறேன். வைகை இண்டஸ்ட்ரீஸ் முதலாளி ராமுவோட வீடு தான் இது? ஆமா. அந்த ராமுவை பத்தி தான் சொல்றேன். நிறுத்துங்க, அவருக்கு வேண்டாதவங்க யாரோ கட்டி விட்ட கதையை நம்பி நீங்க இங்க வந்திருக்கீங்க. இத நான் நம்பவே மாட்டேன். யாரும் கட்டி விட்ட கதை இல்லம்மா இது. பொண்ணை பெற்றவனா அவளை இந்த நிலைக்கு ஆளாக்குங்க உன் புருஷன் தான். போதும், முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடுங்க, தயவு செய்து போயிடுங்க. முடியாது, உன் புருஷன் என் பொண்ணுக்கு செஞ்ச அநியாயத்துக்கு நீதி கிடைக்காம நான் இந்த இடத்த விட்டு நகரவே மாட்டேன். இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? கடைக்கு திருப்பரங்குன்றத்துல குடி வச்சிருக்கீங்களா? இப்படி அநியாயமா ஒரு பொய்ய சொல்லி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்த பாக்குறாரு. இவரை சும்மா விடலாமா? என்னங்க பேசாம நிக்கிறீங்க? எப்படிமா பேசுவா? குத்தல் செஞ்ச மனசு ஊமையாம இருக்கும். ராமோ, என் பொண்ணு காணாம போயிட்டான்னு எங்கெங்கயோ தேடி அறிஞ்சு கடைசியில உங்ககிட்ட வந்து கண்டுபிடிச்சு கொடுப்பான்னு கேட்டேன். அப்ப கூட உன் கால் மனசு கரையிலே. ராமோ, நான் யார் தெரியுமா? வக்கீல் சொன்னார், நியாயத்துக்காக வாதாடுற. உனக்கு இன்னும் 24 மணி நேரம் டைம் தர்றேன், அதுக்குள்ள நீ தங்கத்து கயிற்றுல தாலி கட்டி உன் மனைவி ஆக்கிக்கல. உன்னை பேச வேண்டிய இடத்துல பேசுக. தங்கன்னு சொன்னாரு,
अन्नेकी अंद तंगमा जीवन बलिया तवे जानकारण साधारण பெண்ணோட நினைக்க அப்பாற்பட்ட ஒரு அற்புத சக்தி அவர்கிட்ட இருக்குங்கிறது எனக்கு தெரியும் இல்ல அவர் எதிர்பார்க்கிற அந்த மாதிரி ஒரு அற்புத சக்தி என்கிட்ட இல்ல இல்ல ஜானகி நான் ஏன் ராமர் வணங்கறேன் என் கணவர்தான் ராமர் அவர்தான் என் கடவுள் நம்பிக்கிட்டு இருக்கேன் ராமா உன்னை இன்னொருத்திக்கு விட்டு கொடுன்னு என்னைக்காவது நீ சீதை கிட்ட சொல்லி இருக்கியா அப்படி நீ சொல்லி இருந்தா ஏகபத்னி விரதங்கிற பேரும் பெருமையும் உனக்கு கிடைச்சிருக்குமா உன்னுடைய பேரும் பெருமையும் அவருக்கு கிடைக்கணும் ना सीधा आशपन अद्रमा मरे माणिक इन कणन मुड़ी पड़ी वह कनवान उड़ा उ உங்க உள்ளத்துல கள்ளத்தனமா பட்ட அந்த பொல்லாத காயத்தை நான் எப்படி குணப்படுத்த முடியும் ஜானகி நீ மட்டும் மனசு வச்சா முடியாது ஜானகி எனக்காக இல்லாட்டி போனால் உன் தோழிக்காகவாவது இந்த தியாகத்தை செய்யக்கூடாதா இதுவா தியாகம் நான் செத்ததுக்கு அப்புறம் என் இடத்துக்கு இன்னொருத்தி வர்றத என் ஆத்மா கூட அனுமதிக்காது ஜானகி ஐயா நான் மங்களம்மா பேசுறேன் என்ன தங்கம்மாவுக்கு குறப்பிரசு வாகும் போல இருக்கு உயிருக்கு ஆபத்தான நிலமையில இருக்காங்க உயிருக்கு ஆபத்தா ஆமையா சீக்கிரம் வாங்க இது ஒண்ணு சரி நான் சொல்றப்பெல்லாம் உனக்கு விளையாட்டா இருக்கு கடைசியில உன் தலையெடுத்து எப்படி ஆயிடுச்சு பத்தியா இனிமே என்ன செய்ய போற Thank you.
பத்திரமா குறப்பிரசவம் ஆனதுனால தங்க ஒரு மாசத்துக்கு படிக்க விட்டு நகரக்கூடாது ஜாக்கிரதை பாத்து வேகமா ஓட்டு போய் சார்க்குள் இருக்குது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்னங்க கண்ண தருங்க என்ன பாருங்க டாக்டர் அம்மா கொஞ்சம் தயவு செய்து அமைதியா இருங்க நான் பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் ஆன உடனே எனக்கு போன் பண்ணுங்க என்ன ஆமாமா நம்ம ஐயாவை டாக்டர் பார்த்துட்டு இருக்காங்க பால எப்படியாவது நான் அவரை பார்த்தாகணுமே வேண்டாமா இந்த உடம்போட அதுவும் இந்த சந்தர்ப்பத்துல இந்த சந்தர்ப்பத்துல நான் அவரை பார்க்கலன்னா இந்த உயிர் இருந்து என்னம்மா பிரயோஜனம் ஆண்டவன் புண்ணியத்துல ஐயாவுக்கு எந்த விதமான ஆபத்து வராதுமா இந்த நிலையில நீங்க அந்த வீட்டுக்கு வர்றது அவ்வளவு சரியில்லை நல்லா யோசனை பண்ணி பாருங்கம்மா அம்மா ஐயா உடம்பு எப்படி இருக்குதுன்னு அப்பப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அது வரைக்கும் கொஞ்ச நேரம் தயவு செய்து கண்ணு மூடி ஓய்விடுங்க பத்திரமா பாத்துங்க அம்மா கொஞ்சம் வெந்நீர் கொண்டு அம்மா அவர் கண்ணில காட்டிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையில எப்பவுமே குறிக்கிட மாட்டேன் அதுக்கு மட்டும் அனுமதி கொடு ஜானகி முடியாது ஜானகி இந்த வீட்டு வாசப்படி தாண்டி உள்ள வர்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது போயிடு ஜானகி நான் போகத்தான் வந்திருக்கேன் இங்க இருக்கிறதுக்கு அம்மா அவருக்கு விவப்பேன்னு தெரிஞ்சது பச்சை குழந்தைய தூக்கிட்டு என் பொண்ணு எங்கிட்ட கூட சொல்லாம இந்த கோலத்துல ஓடி வந்திருக்கிறான் அவரை பாக்குறதுக்கு அனுமதி கொடுமா அவளுக்கு கொஞ்சம் கருணை காட்டுமா ஜானகி இவ்வளவு பெரிய தியாகத்தை ஒன்னு தவிர வேற யாரும் செய்ய முடியாது நான் உன்னை ஜெயிச்சுட்டதா நினைக்காது நீதான் எங்க எல்லாரையும் ஜெயிச்சுட்ட ஒரு பெண்
தன்னையும் மீறி தவறு செய்துட்டான். அவன் நிலைமை என்ன ஆகுங்கிறதுக்கு ஐய பொண்ணு ஒரு நல்ல உதாரணம். நம்ம பொண்ணுக்கு கிடைச்ச மன்னிப்பு தவறு செய்யற எல்லா பொண்ணுக்குமே கிடைச்சிடாது. ஏன்னா சமூகத்துல ஒரு நூற்றாண்டுக்கு இந்த ஒரு ஜானைக்கு தான் பிறக்க முடியும். உண்மைதாமா, இவர் பக்கத்துல இந்த ஒரு ஜானைக்கு மட்டும்தான் இருக்க முடியும், இருக்கணும். இந்த கையாளி என் கழுத்துல தாலி கட்டினீங்களே, அந்த ஒரு பெருமையே எனக்கு போதும். இனிமே இந்த உலகத்துல உங்க மனைவியேன்னு தலை நிமிர்ந்து நான் நடப்பேன். உன் வாழ்க்கையில குறிக்கிட மாட்டேன்னு சொன்னேனே, அது உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக இல்ல, சத்தியமாதான் அது சொல்ல. தங்கம், இனிமே நீ எங்கேயும் போக கூடாது. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கோ அதுல உனக்கும் பங்குண்டு. ஜானகி, என்னை மன்னிச்சிடு. நீ எங்கே இருந்தாலும் நானும் அங்கே இருப்பேன். தங்கம்.